ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன். நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக சமய சான்றோர்களாகிய நால்வர்களினால் பாடல் பெற்ற திருத்தலங்கள், அந்த சைவ திருத்தலங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தை அறிந்து வருவதை அறிவோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் அறியக்கூடிய அனுபவிக்கக்கூடிய திருத்தலம் காவேரி நதியின் தென்கரை திருவலம்புரம். இங்கே உள்ள இறைவனின் திருநாமம் வலம்புரிநாதர், அன்னையின் திருநாமம் பத்மநாயகி, தலவிருட்சம் ஆண் பனை, தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், இதை மூவருமே பாடியிருக்கின்றார்கள். ஞானசம்பந்த சுவாமிகள், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவர்களினாலே பாடல் பெற்ற திருத்தலம் இது. சீர்காழிப்பதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருத்தலம். இந்த திருத்தலத்திலே ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், தென்காசி என்று சொல்லுகின்றார்கள். காசிக்கு நிகரான சேத்திரம் எப்படி என்று சொன்னால், காசி மன்னன் ஒருவன் தன்னுடைய பரிசனங்கள் அமைச்சர்களுடன் வேட்டை மார்க்கத்துக்கு சென்றான். அந்த வேட்டை மார்க்கு சென்ற பொழுது அந்த காசி மன்னனின் மனைவி கரு கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் மனைவியினுடைய அன்பையும் நமது மீது அவள் வைத்துள்ள பக்தி எந்த அளவுக்கு உண்மை என்பதை அறியும் பொருட்டும் அந்த அரசனாகப்பட்டவன் அமைச்சரிடத்திலே சொல்லி, மந்திரி, காட்டிலே வேட்டைக்கு சென்ற இடத்திலே மன்னனை புலி அடித்து கொண்டு விட்டது என்று போய் சொல், என் மனைவி என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அமைச்சர் சொல்லியிருக்கிறார், மகாராஜா, கருவுற்ற பெண்களிடத்தில் அதிர்ச்சியான செய்திகளை சொல்லக்கூடாது, இது அவசகுணமான வார்த்தை, வேண்டாம் என்று இடித்தும் எடுத்தும் சொல்லியிருக்கின்றார். அரசன் என்ன சொல்லியிருக்கான், அவனை மந்த புத்தி, நான் சொல்கிறத போய் செய்யன்றிருக்கான். உடனே அமைச்சர் அரசனின் ஆணைக்கிணங்க ராணி இடத்திலே சென்ற, அம்மா, மகாராணி வேட்டைக்கு சென்ற இடத்திலே உங்களது கணவனை புலி அடித்து இறந்து விட்டார் என்று சொன்னார். இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது, அந்த அம்மா தன் இன்னுயிரை போக்கி கொண்டாள். இதை கேள்விப்பட்ட மன்னன் மிகுந்த வேதனைப்பட்டான். ஐயோ, நம் தர்மபத்தினியை விளையாட்டாக அமைச்சர் சொல்லியும் கேளாது, இந்த வார்த்தையை சொன்னோம் அவள் மாண்டு போய்விட்டாலே தாய்க்கு பின் நம்மளை தாங்கக்கூடிய தாரம் அல்லவா, அப்பேற்பட்டவள் இறந்து விட்டாளே என்று சொல்ல பொழுது அந்த ஆத்மாவாகப்பட்டது இவரை பின்தொடர்ந்தது, இவரை தூங்க விடவில்லை. முன்னே சென்றாலும் பின்னே சென்றாலும் பலம் இடம் என்று 4 திசைகளையும் சுற்றி அந்த பிரம்மகத்தி தோஷமாகப்பட்டது அந்த அரசனை விடவில்லை. சான்றோர்களை அழைத்து இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு ஓரிடத்திலே தினந்தோறும் 1000 அடியவர்களுக்கு 7வது நூற்றாண்டிலே சிறுத்தொண்ட நாயனார் பண்ணியதைப் போல அன்னச்சத்திரம் நிறுவி ஏழைகளின் வயிறை குளிர வைத்தால் அந்த பிரம்மகத்தை நீங்கும். அதற்கு அடையாளமாக அங்கே கட்டியுள்ள மணியாகப்பட்டது ஒலிக்கும், அந்த மணி ஒலிக்கின்ற பொழுது உன்னுடைய பிரம்மகத்தி நிவர்த்தியானதுக்கு அறிகுறி என்று சொன்னார்கள். இவன் என்ன பண்ணான், இந்த திருவலம்புரி என்ற திருத்தலத்திலே வந்து காசியிலே இருந்து இங்கே வந்து லட்சுமி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் என்ற முத்தீர்த்தத்திலேயும் நீராடி காலை உச்சிப்போது மாலை என்று சொல்லி 3 தீர்த்தங்களில் நீராடி உச்சி வேளையிலே 1000 அடியவர்களுக்கு அமுது பாலித்தான். இது 10வது நூற்றாண்டு. அப்பொழுது இறைவனே அவரிடத்திலே மகனாக வளர்ந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு காதருந்த ஊசியும் பாராது காணும் கடைவழிக்கே என்ற அந்த ஓலைச்சுவடியையும் காதருந்த ஊசியையும் பார்த்து
தன்னுடைய நவ நிதியங்களையும் தொடர்ந்து கௌபீனம் உடுத்தி பிச்சை எடுத்து உண்ட குபேரன் திருவெண்காடராகிய பட்டினத்து சுவாமிகள் அவ்விடத்துக்கு வருகின்றார். அப்பொழுதுதான் அமுது வகைகளெல்லாம் தயாராகி மகேஸ்வர பூஜை என்று அங்கே இருக்கக்கூடிய வளம்புரி நாதர் உடன் உரை பத்மநாயகிக்கு தழுகை போட்டு தீப ஆராதனை செய்கின்ற பொழுது பட்டினத்தார் வந்து கையேந்தி நிற்கிறார். அப்பொழுது அந்த இறைவனிடத்திலே கேட்கின்றார், ஏ இறைவா, நவநிதியங்களை வைத்து நான் வாழ்ந்தேனே, இந்த நவநிதியங்களையும் உன்னாலே ஆட்கொள்ளப்பட்ட அனைத்தையும் திறந்து கௌபீனத்தோடு ஜானை வளர்க்க இப்படி கஷ்டப்படுகின்றேனே, நான் என்ன உன்னிடத்திலே மாட மாளிகை கட்ட வேண்டும், அணிகலன் வாங்க வேண்டும், பெண்களை திருமணம் செய்து இல்லறத்திலே வாழ வேண்டும் என்றார் கேட்டேன். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவுதானே கேட்கின்றேன் என்ற தோரணையிலே ஒரு அருமையான பாடலை பாடுகின்றார். பூணும்பணி கள்ள பொண்ணுக்கும் தானல்ல பூமிதனை காணும் படிக்கல்ல மங்கையற்கல்லனர் காட்சிக்கல்ல ஷேனும் கடந்த சிவவெளிக்கல்ல என் சிந்தை கெட்டு சாணும் வளர்க்காடியேன் படும் துயர் சற்றல்லவே. இந்த பாடலை பாடி முடித்தவுடனே வளம்புரி நாதர் யாருக்குமே தெரியாது தனக்கு வைத்த பிரசாதத்தை எடுத்து பிசைந்து அவருக்கு அமுதாக கொடுத்தார். பட்டினத்து சுவாமிகள் அந்த மகேஸ்வர பூஜையிலே வைத்த அந்த அமுதை புசித்து அவர் வயிறு குளிர்ந்தவுடனே மணி அடிக்க ஆரம்பித்தது. பல நாட்களாக ஆயிரம் ஆயிரம் பேர்கள் சாப்பிட்டும் அடிக்காத மணி அன்று ஒலித்தது. இந்த மணி ஓசையை கேட்டவுடனே மன்னனும் அமைச்சரும் மற்றவர்களும் இவர் யார் என்று அறிந்து இவர்தான் காவிரி பூம் பட்டினத்திலே இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட பட்டினத்து சுவாமிகள் என்று அவர் திருவடியிலே விழுந்து வணங்கி அவருடைய அருளாசியை பெற்ற திருத்தலம். அதனாலே இந்த திருத்தலமாகப்பட்டது காசிக்கு நிகரான சேத்திரம் என்று தலபுராணம் கூறுகின்றது. தல விருட்சமாகப்பட்டது ஆண் பனை. அடுத்து ஒரு அதிசயம், மகத தேசத்தை ஆண்ட மன்னன் தனஞ்சயன் என்பவன். அந்த தனஞ்சயன் என்பவன் மகத நாட்டிலே மரித்த பொழுது அவனை ஈம தேசத்திலே வைத்து தகனம் செய்தார்கள். தனது மகனை அழைத்தான். உயிருடன் இருக்கின்ற பொழுதே, மகனே, என்னுடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு சிவஸ்தலங்கள் அனைத்துக்கும் செல், என்னுடைய அஸ்தி எந்த இடத்திலே மலராக மாறுகின்றதோ அந்த இடத்திலே இந்த அஸ்தியை கரைத்து அங்கிருக்க இறைவனுக்கு புதிய வஸ்திரங்கள் சாத்தி அங்கிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானம் வாங்கி நீ புண்ணியத்தை தேடு என்று சொல்லியிருக்கின்றான். மகத தேசத்து மன்னன் தனஞ்சயனின் மகனாகியவன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அனைத்தையும் வழிபட்டு இந்த வளம்புரிநாதரின் ஆலயத்திற்கு வந்த பொழுது அஸ்தி அனைத்தும் மலராக மாறியதாம். அப்பொழுது அங்கே மூன்று திருக்குளம், பிரம்மதீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம் என்று சொல்லப்பட்ட மூன்று தீர்த்தங்களிலுமே நீராடி அங்கே இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு அன்னதானம் பண்ணி சுவாமிக்கும் அன்னைக்கும் புதிய வஸ்திரங்கள் பூமாலைகள் சாத்தி மிகவும் நைமித்திய நித்திய பூஜை செய்து முக்தி பெற்ற திருத்தலம். அதாலே இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் காசிக்கு நிகரான சேத்திரம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி அதிசயங்கள் நிகழ்ந்த ஒரு அற்புதமான ஆலயம் சீர்காழி பதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது, காவேரியின் தென்கரை. இங்கேதான் திருமாலாகப்பட்டவர் க்ஷேத்ராடனங்கள் செல்கின்ற பொழுது தன் தர்ம பத்தினியாகிய லட்சுமி தேவியை அன்னைக்கு தோழியாக விட்டுவிட்டு சென்றார். விட்டுவிட்டு சென்று இத்திருத்தலத்திலே வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு வளம்புரி செங்கு பற்ற திருத்தலம் இத்திருத்தலம்.
அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு வளம்புரி சங்கு வழங்கிய காரணத்தினாலே இந்த திருத்தலத்திற்கு வளம்புரிநாதர் என்ற அடைப்புச் சொல் வந்திருக்கின்றது. இனிய ஒரு அதிசயம், ஹேரண்ட முனிவர் என்று சொல்லப்பட்ட ஒரு மகான் அங்கே காவேரியிலே இறங்கி திருவளஞ்சுழியிலே இருந்து இந்த திருத்தலத்திலே வந்து தங்குகின்றார். அவருக்கு தனியாக ஒரு கோவில் உண்டு என்றும் அப்பேற்பட்ட திருத்தலம். இங்கே விசேஷமான விழாக்கள், பங்கினி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 10 நாட்கள் சூரிய ஒளியாகப்பட்டது. இறைவனின் திருமேனியிலே படுவது இந்த ஆலயத்தின் ஒரு அதிசயம். அடுத்தபடியாக இந்த ஆலயத்திலே என்ன விசேஷம் என்று சொன்னால், திருமண தடை உள்ளவர்கள், சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள், கல்வி கேள்விகளிலே பின்தங்கி உள்ளவர்கள் இவ்வாலயத்தை வழிபட்டு காலை உச்சிப்போது மாலை என்று சொல்லி இந்த 3 தீர்த்தங்களிலேயும் நீராடி காலையிலே லட்சுமி தீர்த்தம், உச்சிப்போது பிரம்ம தீர்த்தம், மாலையிலே சிவகங்கை தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களிலும் நீராடி ஆலயத்தை வளம் வந்து அம்மை அப்பரை வணங்கினால் அவர்கள் எண்ணியது அனைத்தும் கைகூடும் என்பது ஒரு தலை. அடுத்தபடியாக பகைமைகளாலே பாதிக்கப்பட்டவர்கள், சத்துருக்களாலே பாதிக்கப்பட்டவர்கள் இவ்விறைவனை வழிபடுகின்ற பொழுது சத்துருக்கள் நமக்கு மித்துருக்களாக நண்பர்களாக மாறக்கூடிய ஆற்றலுள்ள திருத்தலம். இத்திருத்தலத்தை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் வழிபட்டு பலன் பெற்றதை பெரியவர்கள் வாயிலாக அங்கு கேள்விப்பட்டு அறிந்த உண்மை. காரணம், நம்பிக்கைதான் வாழ்க்கை. இங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் மகா சிவராத்திரியிலே மிகவும் விசேஷமான விழாக்கள் நடைபெறும். மற்றபடியாக ஆடி மாதமாகிய தட்சணாயணம், தை மாதமாகிய உத்தராயணம், இந்த ரெண்டுலேயும் விசேஷமான விழாக்கள். தட்சணாயன ஆரம்பம், உத்தராயண ஆரம்ப விழாக்கள், அடுத்து மகா சிவராத்திரி, தீபத் திருவிழா கார்த்திகை மாதத்திலே வரக்கூடியது, அடுத்து மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம், சோமவார விரதம், இப்பேற்பட்ட விரதங்களெல்லாம் அங்கே மிகவும் விமரிசையாக நடக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இறைவன் இறைவியை அன்பர்கள் வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்களுடைய இத்தீர்த்தத்திலே நீராடி அங்கே இரவு தங்கி இறைவன் அருளுக்கு பாத்திரளமாகி நல்ல ஞானமான சந்தானங்களை பெற்றதாக அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். மகாவிஷ்ணு பூஜை செய்து சிவபெருமானிடத்திலிருந்து வளம்புரி சங்கினை பெற்ற திருத்தலம். ஏன்னா வளம்புரி சங்கு என்றால் நலம் புரியக்கூடியது என்று பொருள். அப்பேற்பட்ட சங்கை பெற்ற இடம். இங்கே முருகபெருமானாகப்பட்டவர் வள்ளி தெய்வானையுடன் பிரகாரத்திலே அழகாக காட்சி தரக்கூடிய காட்சி இன்றியமையாத ஒன்று. மிகவும் அற்புதம் வாய்ந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே பக்த சிரோன்மணிகள் சீர்காழி செல்கின்ற பொழுது அருகாமையிலே சிதம்பரம் திருக்கடவுர் சீர்காழி இப்படி தரிசித்து செல்கின்ற பொழுது இந்த திருவளம்புரிநாதர் ஆலயத்தையும் வழிபட்டு இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். காரணம், பல ஆலயங்களை சந்தித்து தரிசிப்பதனாலே நமக்கு இறைவன் கடலை போன்றவன், கடலிலே எல்லா நதிகளும் சங்கமம் ஆகுவதைப் போலே நமது கோரிக்கைகள் அனைத்தும் அந்த ஞான கடலாகிய இறைவனிடத்திலே போய் சேர்கின்றது. அந்த இறைவனாகப்பட்டவன் நம் தகுதிக்கு ஏற்றவாறு நாம் செய்த பாவங்களை மன நிம்மதியோடு அவரிடத்திலே விண்ணப்பித்தால் அதற்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. இப்பொழுது எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்தில் குற்றவாளிகளை தண்டனை தந்து சிறையிலே அடைக்கின்றார்கள். சிறையிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் சிறை அதிகாரிகளிடத்திலே வெளுக்கமாகவும் நன்னடத்தையுடன் நடக்கின்ற பொழுது அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படுவது கண்கூடு. அதை போன்று
நாம் இறைவனிடத்திலே நமது குறைகளையும் சிறுமைகளையும் ஒளிவு மறைவின்றி விண்ணப்பித்தால் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. உதாரணம், இறைவனுக்கு என்ன தெரியவா போகிறது, நாம் இதையெல்லாம் செய்கின்றோமோ, அவர் என்ன பார்த்து கொண்டா இருக்கின்றார் என்று நாம் எண்ணுவது நமது அறியாமை. மெய்யன்பர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நமது வீட்டிலே மின்சார விளக்குகள் எரிகின்றன, மின்சார விசிறிகள் சுழல்கின்றன, தொலைக்காட்சி பெட்டி இயங்குகின்றது, மற்றபடியாக தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச தண்ணீர் எந்திரம் மோட்டார் இயங்குகின்றது, குளிர்சாதன பெட்டி இயங்குகின்றது, இப்படி இத்தனை மின்கருவிகளையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மின்துறை அதிகாரிகள் வந்து உங்கள் வீட்டிலே இத்தனை லைட் எரியுது, எத்தனை ஃபேன் சுழல்கிறது, மோட்ரு இத்தனை நிமிஷமாக எத்தனை மணி நேரம் ஓடுது, இதெல்லாம் கணக்கெடுக்கிறாரா? இல்லை. எவ்வளவு மின்சாரம் நம்ம உபயோகம் செய்கின்றோமோ அதை இந்த மீட்டர் காட்டி கொடுக்கின்றது. அதை போன்று நாமெல்லாம் நம் அன்னையின் கருவிலே இருந்து பிறந்த நாள் முதல் கல்லறை போகும் வரையில் நமக்கு உள்ளே ஒரு மீட்டரை இறைவன் பொருத்தியுள்ளான். அதுதான் ஏரோப்ளேனில் உள்ள கருப்பு பெட்டி மாதிரி. நம் நினைப்பு அனைத்தையும் அது பதிவு செய்து வைக்கும். அப்பொழுது இறைவன் இதை பார்ப்பான். நீ புண்ணியம் இவ்வளவு செய்தாயா, பாவம் இவ்வளவு செய்தாயா, நீ செய்த புண்ணிய பாவத்துக்கு ஒத்து அடுத்த பிறவி வரும். இந்த பிறவி என்பது ஒருபோதும் தொலைவதே இல்லை. காரணம், மாறி மாறி பிறந்து கொண்டே இருப்போம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமான். மணிவாசக பிறந்தகை சொல்லுகின்றார். அனுபூதி அண்ணல் அரணிகிரிநாத பெருமான், எழுகடல் மன்னலை அளவிடநதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். கடலில் இருக்க மணலெல்லாம் நீடலாமே, என் பிறப்பு என்ன முடியவில்லையே. ஓனா உடும்பு பாம்பு பள்ளி பறவை அருகம்புல்லிருந்து ஆலமரமனிலையும் மனித பிறப்பு, இப்படி எத்தனை பறவை இனங்கள், மீன், இப்படி எத்தனை பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிறவி தொலைய வேண்டாமா? இந்த பிறவியிலே புனிதமான பிறவி மனித பிறவி. நமக்குத்தான் நினைக்கும் ஆற்றல் உண்டு. மற்ற ஜீவர்களுக்கு நிகழ்காலத்தை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதர் ஒருவருக்குத்தான். முக்காலத்தையும் அறியக்கூடிய ஆற்றலை ஒரு கொடையாக வழங்கியுள்ளால் அந்த கருணை கடல். அதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். மனிதர்களிலே விலங்குகள் உண்டு, மனிதரிலே மனிதர்கள் உண்டு, மனிதர்களிலே புனிதர் உண்டு. இதை வண்டினங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு சில ஈக்கள் இருக்கின்றன, அந்த ஈக்கள் என்ன செய்யும், கிராமங்களிலே பார்க்கணும், கழிவறைகள் இன்றி சாலை ஓரங்களிலே கழிவு பொருள்களை மக்கள் கழித்து வைத்திருப்பார்கள். அதிலே உட்கார்ந்திருக்கும் அந்த ஈயெல்லாம் மலத்திலே அமர்ந்திருக்கும். பக்கத்திலேயே சாக்கடை நீர் தேங்கியிருக்கும், அதிலே உட்காரும். அதற்கு அருகாமையிலே ஒரு சிறிய பள்ளிக்கூடம், இங்கே ஒரு பாட்டி உட்கார்ந்து மிட்டாய்கள் கொய்யாப்பழம் மாம்பழம் போன்றவற்றை விற்கும், அதுலேயும் வந்து உட்காரும். அடுத்தபடியாக நம்ம வீட்டில் வந்து நம்ம மேலேயும் உட்காரும். அதுக்கு இந்த இடம் வேண்டாம் இந்த இடம் வேணும்னு ஒதுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஈக்கு கிடையாது. அதை போன்று உள்ள மக்கள் விலங்குகள். அவர்களால் நமக்கு என்ன லாபம் வருகிறது என்று நட்பு கொள்வார்கள். அவர்கள் கை வறண்டு விட்டால் அந்த ஈக்களை போலே அந்த இடத்தை விட்டு வருமானம் வரக்கூடிய இடத்துக்கு தாவி விடுவார்கள். இவர்களெல்லாம் இந்த ஈயை போன்றவர்கள். இனி ஒரு இனம் மனிதர்கள். அதே கழிவு பொருளை சில வண்டுகள் சிறு சிறு உருண்டைகளாக்கி சுண்டக்காய்களைப் போலே உருட்டி கொண்டே சொல்லும். ஆனால் அந்த வண்டுகள் நம்மிடத்தில் வந்து தொல்லை செய்யாது. அது உண்டு அது வேலை உண்டு என்று சொல்லும். அதைப்போலே சில மனிதர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு, பிறருக்கு உபத்திரவும் தரமாட்டார்கள், பிறருக்கு உதவியும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் இந்த வண்டை போன்றவர்கள். மூன்றாவது புனிதமான ஒருவர். அவர்கள் எப்படி தெரியுமா, மறந்தும் உயிர் போனாலும் போகுமே தவிர பிறரை ஏமாற்றி சாப்பிட மாட்டார்கள். உழைத்து சாப்பிடக்கூடியவர்கள். அதுதான் தேனீக்கள்.
இந்த தேனீயாகப்பட்டது மலரிலே உள்ள மகரந்தத்தை தவிர மற்றதை மனத்தாலும் தீண்டாது. ஒரு நாளைக்கு பல ஆயிரம் மலர்களிலே அமர்ந்து தானும் உண்டு அடை கட்டி அதற்கு தேன் அடை என்று பெயர். அதிலே கொண்டு வந்து தேனை சேர்த்து வைக்கும். அந்த தேனை சேர்த்து வைப்பதோடு மாத்திரமல்ல, இந்த ராணி தேனி என்று சொல்லப்பட்ட பெண் ஈ இறைதேட செல்லாது. காரணம், மனைவியை வீட்டில் வைத்து உணவு தரக்கூடியது ராஜ தேனி. அந்த தேன் கூட்டை தேன்கள் நிரப்பி வைக்கின்ற பொழுது நமக்கு தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, என்ன தெரியுமா? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேனீக்களை போலே ஓடி ஓடி உழைத்து பொருள்களை ஈட்டி கஜானாவில் வச்சு பூட்டி தொட்டு தொட்டு பார்த்துட்டு தர்மமே செய்யாதவர்கள் இந்த தேனீக்களை போன்றவர்களாம். ஈயார் தேட்டை, ஈக்கள் எப்படி மலர்களிலே அமர்ந்து மகரந்தத்தை சேர்த்து தானும் உண்டு அடையிலே சேர்த்து வைக்கின்றதே அந்த தேன். அந்த தேனை எடுப்பதற்கு நுணுக்கம் தெரிந்த அன்பர்கள் தீப்பந்தத்தை வைத்து அந்த தேனீக்களை விரட்டி விடுவார்கள். அந்த தீப்பந்தத்துக்கிட்ட தேனி வராது. ஈயார் தேட்டை, தேனீக்களாகிய இவர்கள் பறந்து பறந்து ஓடி பல நூறு மலர்களிலே அமர்ந்து சேர்த்த தேனை தீயார் கொள்வர். தீப்பந்தத்தை வைத்து விரட்டிவிட்டு வேறு ஒருவர் எடுத்துக்கொள்வார். அதை போல தர்மம் செய்யாத பணத்தை நல்ல வழிக்கு பயன்படாது. எனவேதான் நம் ஆத்மா இருக்கின்ற பொழுதே அந்த நிதியத்தை நீதியோடு நல்ல வழியிலே தான தர்மங்கள் செய்து நமக்கு மிஞ்சியதை வறியவர்களுக்கு செய்து பொன்றா புகழுடன் வாழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்த நாடு. எத்தனையோ வறியவர்களும் தர்மம் செய்திருக்கின்றார்கள். செல்வந்தர்கள்தான் செய்ய வேண்டும் என்பதால் அல்ல, வறியவர்களும் செய்திருக்கின்றார்கள். அந்த வறியவர்களும் தர்மம் செய்து பொன்றா புகழுடன் குன்றின் மேலிட்ட தீபத்தை போல் பிரகாசமாக என்றும் அவர்களுடைய பூத உடம்பு அழிந்தாலும் புகழ் உடம்பு அழியாது வாழ்வது என்றும் கண்கூடு. எனவே நாம் இந்த பிறவி எடுத்த பொழுதே காசியிலே பிறந்த மன்னன் விளையாட்டாக பேசிய வார்த்தையினாலே அவனுக்கு என்ன விபரீதம் ஏற்பட்டது? அவன் மனைவி அவனை விட்டு பிரிந்து விடுகிறாள். ஏன்? கணவன் மீது உள்ள அவா. மற்றொன்று, கணவன் இறந்த பின்பு விதந்துவாக வாழ்வதை அவள் விரும்பவில்லை. வயிற்றிலே விழுந்த கருவையும் துச்சன மதித்தாள். அவளுடைய பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகும் பொருட்டு காசி எங்கே, இந்த தருவளம்புரி எங்கே, இங்கே திருவளம்புரிநாதருடைய ஆலயம் எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து தினந்தோறும் 1000 அடியவர்களுக்கு வயிற்றை நிரப்பி, அதுதான் பண்டாபீஸ், அதுதான் சேமிப்பு பேங்க். ஏழைகளின் வயிற்றிலே போடக்கூடியது நமக்கு நிச்சயமாக திரும்ப வரும். நாம் பசுவிற்கு தருவது, தேவையில்லாத பொருள்களை நாம் தருகிறோம். நெல்லை நாம் எடுத்துக்கொள்கிறோம், வைக்கோலை பசுவுக்கு தருகிறோம். அரிசியை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், அந்த தவிட்டை பசுவுக்கு தருகிறோம். அன்னத்தை நாம் சாப்பிடுகின்றோம், கழநீர் தண்ணியும் வடிகஞ்சியையும் பசுவுக்கு தருகின்றோம். இந்த பசுவுக்கு 5 அறிவு. இந்த பசு என்ன சொல்லுது? நீங்கள் உயர்ந்த பொருளை எடுத்துக்கொண்டு தாழ்ந்த பொருளை எங்களுக்கு தந்தாலும் நான் அதையே போல் உங்களுக்கு திருப்பி தரமாட்டேன். உயர்ந்த அமிர்தத்தை தருகிறேன் என்று சொல்லி நமக்கு சுவையான பாலை தருகின்றது. நாம் பசுவுக்கு தருவது வாய் வழியாக, பாலை பெறுவது மடி வழியாக. வாய் வழியாகத்தானே உணவு தந்தோம், வாய் வழியாக பெறுவோம் என்று யாராவது எண்ணுகின்றோமா? வாய் வழியாக தந்த உணவு மடி வழியாக நமக்கு அமிர்தமாய் வருவதைப் போலே அன்பர்களே, நாம் ஏற்பவர்க்கு இட்டது எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிறவியிலே முடிந்த வரையிலேயும் தர்மங்களை செய்து கர்மங்களை நீக்கி இந்த மனித பிறப்பை புனித பிறப்பாக்கி இனி ஒரு தாயின் கருப்புகாதவாறு உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டு எல்லோரும் நலம்பெற்று வாழவும் நிறைந்த ஆயுளோடு வாழவும் எல்லா வல்ல வளம்புரிநாதரனை வணங்கி இந்த அளவிலே இந்த ஆலயத்தை பரிபூரணம் செய்து
நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.